தன்னை மனிதனாய் வாழ வைத்த எம்பிரான், இனிது வாழ நல்வழி ஏற்றி வைத்தார் எம் நபி. பனிரண்டு நாளிலே மதிப்பிறந்த நாளிலே, பனிரண்டு நாளிலே மதிப்பிறந்த நாள். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஓதுறோம், ஓது வேண்டாம். இறை நேசர்கள் குர்ஆன் ஓதுவாங்க, அதே போல் ஹதீஸை படிப்பாங்க, தெளிவாக மற்றவர்கள் புரிகின்ற வகையிலேயே செய்வாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ குர்ஆனே ஓதுறோம் இங்கேன மல மல மலன்னு ஓதக்கூடாது, யாசின் ஓதுறோம் கடக்கடன்னு ஓதக்கூடாது, மெதுவாக நமக்கு நாம் விளங்குற அளவுக்கு ஓதணும்ல. அதே போல் தான் செலவாத்தும். இப்போ செலவாத்து மஜ்லிஸ் இங்கே நடந்துச்சு, இறைவனுடைய அருளால் எல்லோரும் நிறுத்தி ஓதுனாங்க. அப்போ ஹசரத் அவங்க தான் சத்தம் போட்டு ஓதுனாங்க, மற்றவங்களும் அவங்க உள்ள சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் எல்லோருமே ஓதுனாங்கங்கிறது ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இடையில அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக நிப்பாட்டுனாங்க, ஆனால் அந்த மக்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார். இப்போ எல்லோரும் சேர்ந்து ஓதினார்கள் என்பதுக்கு இது ஒரு அடையாளம். ஏன்னா தண்ணிக்காக நிப்பாட்டும் போது மற்றவங்களாம் நிப்பாடல, சைலன்ஸாவில் இருக்கானு, இதே ஸ்டைலில் இதே அளவோடு எல்லாம் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து வர்றாங்க. இந்த சிறப்பு எப்படி கிடைச்சிச்சு? நம்ம நிறுத்தி ஓதியதால் தான் இது கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ நம்முடைய இலக்கு மறுமையின் வெற்றி. இறை நேசங்களும் அப்படித்தான், மறுமையின் வெற்றி, இறை திருப்தி. அன்றைக்கி நிறைய பேர் இலக்கு இல்லாமலே வாழ்கிறாங்க, இளைஞர்கள் உள்பட. இளைஞர்கள்லாம் தன்னுடைய இலக்கையே அடையவில்லையே அப்படின்னு சில பேர் கவலைப்பட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. இளைஞர்கள் தங்களுடைய இலக்கை அடையவில்லையே என்கின்ற கவலை எனக்கு இல்லை. காரணம், இளைஞர்கள் தங்களுடைய இலக்கு என்ன என்பதையே தெரியவில்லையே என்கின்ற கவலை தான் எனக்கு இருக்கிறது. என்ன இலக்கு அது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை இலட்சியம் என்ன அது புரியாமல் இருக்கிறாங்க. இலக்கு என்னென்று தெரியாமல் இருந்தால் வாழ முடியுமா? பஸ்ஸில் போய் ஒரு ஆள் உட்காந்துட்டாரு, கண்டக்டர் கேட்குறாரு எங்கெங்கே போகணும், எங்கேயா போய் விடுங்க அப்படிங்கிறாரு. என்னது, ஹோட்டலில் போய் உட்காந்துட்டோம், சர்வர் வர்றாரு என்னங்க வேணுங்கிறாரு, ஏதாவது கொண்டு வந்து போடுங்க அப்படின்டா. என்ன வேணுங்கிற இலக்கு தெரியணும் அல்லவா? இன்னும் வாழ்க்கையிலும் இலக்கு வேணும். அந்த இலக்கு என்ன? இறை திருப்தி. சொர்க்கம் அல்ல, சொர்க்கம் கூட இறை நேசலை பொறுத்தவரை சொர்க்கமெல்லாம் கிடையாது, இறை திருப்தி தான். ஏன், சொர்க்கம் என்பது நம்மை போன்று படைக்கப்பட்ட ஒரு பொருள். இறைவனால் நாமும் படைக்கப்பட்டிருக்கோம், சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இலக்கு படைத்த இறைவனாக இருக்கணுமா, நம்மை போன்ற படைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கணுமா? இறைவன். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நேசர்கள். இறை திருப்தி, இறை தரிசனம், அதுதான் வேணும். லிகா ரிலா, அதற்காக வாழ்ந்து காட்டியவர்கள். நாம் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா சொர்க்கத்துக்காக நான் தொழுகிறேன், சொர்க்கத்துக்காக நோன்பு வைக்கிறேன். சுயநலத்தின் வாடை வீசுகிறது. ஏன் ஒரு சொர்க்கத்துக்கு போகணுமா, நல்ல இன்பத்தை அனுபவிப்போமா, அதனால் அல்லாஹ் தொழுவாராம். என்னங்க இது? அப்போ சொர்க்கம்னு இல்லைண்டா அல்லாஹ் வணங்க மாட்டீங்களோ? சொர்க்கம்னு இல்லைண்டாக்க வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாமல் போயிருமோ? இறைவனுக்கு, அதுதான் இறை நேசர்கள். அப்படி வாழ்ந்து காட்டினார்கள் இறை நேசர்கள். அந்த இறை நேசர்கள் நன்றி கடனாக தான் சில காரியங்களை எல்லாம் நம்ம செய்கிறோம். குர்ஆன் ஷரீப் ஓதுவதற்காக, திக்ரு செய்வதற்காக, சலவாத் ஓதுவதற்காக நேரம் ஒதுக்கணுமா? ஒதுக்குங்கள். நம்முடைய வீடுகள் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை தருகின்ற இடமாக இருக்க வேண்டும். நாம் சம்பாதிக்கிற பொருள் பரக்கத்து இல்லையங்க. நம்முடைய முன்னோர்கள் கொஞ்சம் தான் சம்பாதிச்சாங்க, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனாங்க. நிறைய சம்பாதிக்கிறோம், நிம்மதி இல்லையே. நிறைய வருது போயிருத, தங்க மாட்டேங்குத. ஏன்? பரக்கத்து என்பது வேணும். செல்வம் மட்டும் வந்தால் பத்தாது, கூடவே பரக்கத்து வேணும். அதுக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் இப்போ நம்முடைய இல்லங்கள் தோறும் திக்ருடைய இல்லமாக, சலவாத்து இல்லமாக, குர்ஆன் ஓதுகின்ற இல்லமாக மாறணும். அப்படி மாறினா நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும்.